எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ அது அசஞ்சுதா? ஆனா பார்க்கிறதுக்கு உயிரோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதோட நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எஸ் கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே சீக்கிரம் வா. ஹேய் போட்டோ நல்லா வந்துருக்கு. தொடாதீங்க, இங்க பாருங்க. இந்த நாட்டோட சிறந்த சிற்பி செதுக்குனது, அதை தொடாதீங்க. நாங்க இத தொடல. யா நீங்க முதல்ல எங்ககிட்ட இப்படி பேசாதீங்க. நான் உங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசுவேன். நான் தான் மேனேஜர். உங்களை பார்த்தா மேனேஜர் மாதிரி தெரியலையே. ஆமா, உன் பேர் வாசா. என் பேரு சாம். உனோட நேம் டாக் தலகிழா இருக்கு. இந்த கண்ண பாத்தியா? இங்க பாருங்க, நீங்க இத வாங்க போறது இல்லனா தயவு செஞ்சு தொடாதீங்க. ரொம்ப காஸ்ட்லியானது. ஜுராசிக் தண்டரோட ஃபுல் ஃபேஸ் பொம்மை இது. சொல்லுங்க, வாங்குறீங்களா? எலன், இல்ல இல்ல வேண்டாம். நாங்க இத வாங்க போறது இல்ல. கேவலமா இருக்கு. ஓ மை காட், நான் இங்க பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா? கூடாது. கூடாதா? என்ன கூடாதுன்னு சொல்றீங்க? பாத்ரூம் வெறும் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான். ஐயோ, இதுக்கு மேல என்னால உன்கிட்ட பேச முடியாது. நாம உண்மையான மேனேஜர் பே கேக்கலாமா? யா, நான் தான் இந்த கடையோட மேனேஜர். ஆமாமா, நான் கூட இளவரசி தான். ஹலோ ஹலோ, யாராவது இங்க வந்து திருடிட்டு போனா கூட இங்க கேக்குறதுக்கு யாருமே இல்ல. எவ்வளவு கத்துனாலும் கண்டுக்க மாட்டேங்கறாங்க. இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், யாருமே கண்டுக்க மாட்டறாங்க. நான் இங்க இருக்கிற லேடிஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா? ஹலோ. ஓ யா, சாரி, அது அங்க இருக்கு பாருங்க. பாத்ரூம் கஸ்டமருக்கு மட்டும் தான் சொல்லிருக்கேன். ஓ, அப்படி சொல்லிருக்கே நீ. நீங்களே கேளுங்க, இப்படி பேசலாமா? சொல்லுங்க. சாம், ஒரு நாள் இந்த கடைக்கு மேனேஜரா இருக்கான். வினோதமா இருக்கு. ஒரு நாளைக்கு மேனேஜரா இருக்கிறதுக்கே இந்த சீனா? ஏ, அது என்ன? ஓ, அதுவா? அது என்னன்னு உங்களுக்கு சரியா தெரியணும்னா நல்லா பாருங்க. ஓ வாவ், கவர் ரொம்ப நல்லா இருக்கே. யா, அது என்னன்னா இந்த மாதிரி டெலிகேட்டான காமிக் புக் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். யாராவது இத வந்து கேட்டா இதோட மதிப்பு குறைய கூடாதுல்ல? அந்த புக்குக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இது ஜுராசிக் தண்டர் காமிக் புக் எல்லாத்துக்கும் இது பாஸ்னே சொல்லலாம். வெப்பன் வச்சிருக்கிற டைனோசர் இருக்கும், வார்லோட்ஸ் இருக்கும், ஜாம்பிஸ் இருக்கும், கமாண்டோஸ், இதுல எல்லா விதமான ஆக்சன்ஸும் இருக்கு. அது ஒரு புக் தானே? இல்ல, இது ஜுராசிக் டெக். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல, அது ஒரு மூவி தானே? அத பத்தி நான் கேள்விப்பட்டதில்ல.
ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். முதல்ல யாராவது உனக்கு செட்டா வாங்களா என்ன? ஒருத்தி கரெக்ட் ஆயிருக்கா? இதை பார்க்கலாமா? இல்ல நீங்க அதை ஓபன் பண்ண கூடாது. பரவாயில்ல இருக்கட்டும் ப்ரோ, படிச்சு காட்டுங்க. ஓகே. பேஜ் 1. சார், எனக்கு தெரிஞ்ச இந்த பாலைவனத்துல தான் டைனோசரை வச்சிருப்பாங்க. கர்னல் சாண்டர்ஸ் சார், என்னாச்சு? ஜெனரல் உங்களை வார்ட் ரூம்ல பாக்கணும்னு சொல்றாரு. ஏர்மேன், எனக்கு பேசறது கூட டைம் இல்ல. விஷயம் என்னங்கறது எனக்கு ஷார்ட்டா சொல்லி முடிங்க. ரஷ்யன்ஸ் வந்திருக்காங்க, அவங்க வரதுக்கு இன்னும் சரியா 1 hour இருக்கு சார். சரியா போச்சு. அவங்க வேறயா? இப்ப இருக்கிற பிரச்சனை போதாதா? Access denied. ஆச்சு. Access denied. Yeah. நான் ட்ரை பண்றேன் கர்னல். Access granted. இத முதல்ல நீங்க சரி பண்ணுங்க. புரிஞ்சதா? இனிமே இப்படி நடக்க கூடாது. ஓகே சார், கண்டிப்பா சரி பண்ணிடுறோம். ஜெனரல்? ஆ. நீ எங்க ஆக்சன மிஸ் பண்ணிடுவோன்னு நினைச்சேன். இப்போ நம்ம டெஃப்கான் 3 ல இருக்கோம் கர்னல். இவ்வளவு சீக்கிரமா இப்படி பரவும் நான் எதிர்பார்க்கல. அது இன்னும் பெருசாயிட்டு இருக்கு. அவங்க லீடரை कांटेक्ट பண்ணீங்களா? இல்ல. அவர் செத்துற பாருங்கிறது என்னோட அபிப்ராயம். இல்ல, அவர் தலைமறைவா இருக்காரு. அப்படியா இருந்தா அவர் புத்திசாலி. ஒரு வைரஸை இவ்வளவு சீக்கிரம் பரப்ப முடியுமா? என்னால இதை நம்ப முடியல. காத்து வழியா தான் அட்டாக் பண்ணணும். நீங்க அந்த சான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பக்கத்து நாட்டுக்காரங்க கண்டிப்பா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த யுத்தத்தால நிறைய சிக்கல்கள் இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாருக்கிட்ட இருந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. கேனிபல்ஸ் அழிச்சதுக்காக பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மள பாராட்டுவாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? நல்லது. இன்ஃபெக்ட் ஆன நாட்டுக்காரங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கும்போது வேர்ல்ட் வார் 3-ஐ நம்ம தான் ஆரம்பிச்சோங்கிற கெட்ட பேர் நமக்கு வரணுமா? அந்த ரஷ்யன்ஸ் கிட்ட நம்ம என்ன ஆயுதம் யூஸ் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இது பெட்டர் இல்ல? இன்னும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியான நேரம் வரும்போது நல்ல ஒரு முடிவு எடுப்போம். அவங்க சொல்ற ஆப்ஷன்ஸை பத்தி நீங்க யோசிக்க கூடாது ஜெனரல். அவங்க நேரடியாக இங்க வந்துட்டாங்க. நம்ம கூட டீல் ஓகே ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க. நான் இன்னும் 1 hour பிரசிடென்ட்டோட பேசியே ஆகணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வைரு. ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறதுக்கு நீ கொஞ்சம் தயாராரு. ஜெனரல், இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை பத்தி அப்புறம் பேசுவோம். அட்டென்ஷன் ஆன் தி பேஸ். அட்டென்ஷன் ஆன் தி பேஸ். ரஷ்யன்ஸ் வராங்க. விருந்தாளிகள் வந்துகிட்டு இருக்காங்க. ஐ ரிபீட், ரஷ்யன்ஸ் வராங்க. ஓவர் அண்ட் அவுட். நாங்க வேற நாட்டுக்கு போனா கேப் எடுக்க மாட்டோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் கேப் பத்தி பேச விருப்பப்படல. எங்க ஆபரேஷன்ஸ் ஆபீசர் கர்னல் சாண்டர்ஸ். சாண்டர்ஸ் அந்த சிக்கன் கடை மாதிரி சிக்கன் சாப்பிட போல இருக்கு. போது, நிறுத்துங்க. என்னது? தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு உங்க வெப்பன்ஸ் பத்தி பேசுவோம்.
கைய தூக்கு, நாங்க உன் முகத்தை பாக்கணும். தயவு செஞ்சு நீங்க என்ன சொல்ல, நீ சொல்லு. இல்ல நீயே சொல்லு. போன தடவை என்ன செய்யணும் நான் தானே சொன்னேன். ராக் பேப்பர் சிசர்ஸ். ராக் பேப்பர் சிசர்ஸ் ரெடி. யா இனி கோண்டன் என்ன என்ன பாக்குற? HQ, it is scrap health copy over. Square command post. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தன் பேஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கா தீவிரவாதி நினைக்கிறேன். அவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட கையில பைனாகுலர்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, அப்புறம் எதையோ மின்னுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தெரியல. அவனை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே கூட்டிட்டு வரோம். கமாண்ட் போஸ்ட் காப்பி ஆல். என்ன பண்ணும்? கூட்டிட்டு போனும். என்ன எதுக்கு இப்படி கூட்டு போறீங்க? வான்னு சொன்னா நான் பேசாம வர போறேன். என்ன பார்த்தா உங்க தம்பி மாதிரி இல்ல? இது உனக்கு பிடிச்சிருக்கா? கஷ்டப்பட்டு வளர்த்த மெயின்டெனிங் செலவு ஜாஸ்தி. அம்மா பேர் என்னடா? பில்லி வைன். அம்மா நீ என்ன வேலை பார்க்கற? அது நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அம்மா அதான் கேமராலாம் மாட்டியிருக்கேனே, பைனாகுலர் கூட இருக்கு. டேய் வாடா. போ போ போ. என்ன என்ன இப்படி இழுக்கிறீங்க? வலிக்குதுங்க. என் ஹேட்டை கொடுங்க. சவுத் ஆப்பிரிக்கால சின்ன ஏரியால இருந்த ப்ராப்ளம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. உங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் நியூஸ் கற்றுக் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தோணலை ஜென்ரல். ஆனால் நம்ம எதுக்கும் எங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு ஜென்ரல். எனக்கு தெரியும், நாங்களும் சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன். எங்ககிட்ட மூணு விதமான ஆயுதங்கள் இருக்கு. தெரியும், மூணு நாள் சிக்னல் கொடுத்துட்ருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் அவங்க மிசைல்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி 1991 நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆக்ட்ல கையெழுத்து போட்டு. ஆமா அது நிஜம்தான். ஆனா இப்போ அது தயாரா இருக்கா லான்ச் பண்றதுக்கு? முக்கியமா அவரோட பேர் என்ன? கர்னல் ஜெனரல் வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட் லெப்டினன்ட் வார்டன். நியூக்ளியர் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவும் யூஸ் பண்றதையே யூஸ் பண்ணுவோம், ஆனா அதை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். சின்ன தப்பு வந்தா கூட அது வேர்ல்ட் வார் 3க்கு கொண்டு போயிடும். அங்க இருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் வந்ததா? இப்போ இருக்கு இல்ல, ஆனா எனக்கு பிரசிடண்டோட ஒரு மீட்டிங் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ண. கர்னல் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண நான் நிறைய தடவை முயற்சி பண்ணேன். அவர் இறந்துட்டாரு தான் எனக்கு தோணுது. ரெபல் ஃபோர்ஸ் நம்ம மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒரு வைரஸ் இருக்குது, இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் பரவுது. அது மனுஷங்களெல்லாம் ஒரு விதமான ஜாம்பீஸ் மாதிரி மாற்றுது. ஜாம்பீஸ் ஜாம்பீஸ் இதை கேட்டால் ஜாம்பீஸ் டிவி ஷோ மாதிரி இருக்குது. வைரஸ் அவன் பிரெயினுக்கு ஏறிடுச்சு, அப்புறம் இன்ஃபெக்ட் ஆனவன் பக்கத்துல இருக்க மூலையே சாப்பிட்டான். நான் கூட அதை பார்த்தேன். ஆமா ஆமா, அது நல்ல ஷோ தான் இல்ல? ஜோக்கர் பொம்மை கூட ஜாம்பிஸா மாறி போயிடும். அதுக்கு ஒரே ஒரு ஆன்டிடோட் என்னன்னா பிங்க் விங்க் சாப்பிடுறது. கொஞ்சம் சைலண்டா இருங்க. உங்களுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு வெப்பன் எங்க கிட்ட இருக்கு. பயாலஜிக்ஸ் யாருக்கும் தெரியாது, ஆனா அது நல்லா செயல்படும். இந்த மாதிரி போர் நேரத்துல சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் மாதிரி. அதெல்லாம் சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜெனரல் உண்மையை சொல்லணும்னா இந்த ஆயுதங்களை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் தயார் செஞ்சிருக்காங்க. தோட்டத்துல எறும்பு அதிகமா இருந்தா அதுங்களை அழிக்கிறதுக்காக தவளைகளை கொண்டு வந்து விடுவோம். அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இதுவும். அப்படின்னா நீங்க டெரரிசம் அழிக்கிறதுக்காக பெரிய தவக்கலையை கொண்டு வந்திருக்கீங்களா? இவங்க நிஜமாவே முட்டாளுங்க. நான் இத ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் கர்னல். அப்படின்னா நீங்க ஒரு பயாலஜிக்கோட இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இது ஒரு நல்ல தீர்வு ஜெனரல். இது என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதால ஒரு போர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த உலகத்தையே நம்ம மாத்திரலாம். உன் பேச்சில் உனக்காவது நம்பிக்கை இருக்கா? நீ ஒரு டிக்டேட்டராக மாறிக்கிட்டு இருக்க. இல்லை ஜென்ரல் சாக்ஸ்,
நீங்க என்ன எதிர்த்து பேசுறீங்க? ஆதரிச்சு பேசினா உங்க கூட வெச்சுப்பீங்க, எதிர்த்து பேசினா கொன்னிடுவீங்க, அப்படிதானே? உன்னால எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுதா ஃப்ரெட்? இந்த வைரஸ் ரொம்ப பயங்கரமானது. நீ இன்னமும் உயிரோட இருக்க காரணம் ஸ்கூல்மேட்டுங்கிறதால தான். நீ அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னையே கேள்வி கேட்குற. மறுபடி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, முதல்ல ஒன்று போட்டு தள்ளிடுவேன், பார்த்துக்க. நம்ம இங்கிறது சீக்கிரம் கிளம்பணும். இப்போ உனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், நான் அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுறேன். வா போற. வா. உங்க ஆயுதங்களை கீழே இறக்கிடுங்க, அது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வேலை செய்யாது. நாங்க இந்த பயாலஜிக்க 50 காலிபர் லாங் ரேஞ்ச் கன்னோட எக்விப் பண்ணிருக்கோம். கரெக்டான டார்கெட் எக்ஸிகியூஷனுக்காக ஆபரேட்டர் கண்ட்ரோல்ட இதை தயாரிச்சிருக்கோம். குதிரையை எப்படி நம்ம கடிவாள மூலமா கண்ட்ரோல் பண்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம எனர்ஜி மேனிபுலேஷன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னால இதை நம்ப முடியல. இதோட டார்கெட் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ ஒத்துக்கிறீங்களா? அது அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு ஃபீல்டு டார்கெட் அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி 6 வெப்பன்ஸ் ரெடியா இருக்கு, சப்ளை பண்றதுக்கும் ரெடியா இருக்கு. சார், பிரசிடென்ட் சார் லைன்ல இருக்காரு. க்ரூ, அட்டென்ஷன். உட்காருங்க. சார், நீங்க இங்க ஸ்மோக் பண்ண கூடாது. ஏய், அதோட கலர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றியா? சார், அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கு. கனெக்ஷன் வந்துருச்சா? அதோட உண்மையான கலர் ஓகே சார். ஹலோ 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 மிஸ்டர் பிரசிடென்ட், ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? ஜெனரல், நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு மிஸ்டர் பிரசிடென்ட். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மிலிட்ரி ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அந்த நாட்டை அட்டாக் பண்ணலாம். வெரி குட் ஜெனரல். ஆல்ரெடி நீங்கள் ரஷ்யன்ஸை சந்திச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோரி பாய்ஸ், ஹலோ நட்டாஷா. அவங்கள உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் பிரசிடென்ட்? யாரு? அதான் இந்த ரஷ்யன்ஸ். என்னது? போன வாரமே அவரை சந்திச்சோங்கிறது இவருக்கு தெரியாது போல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க கர்னல்? சார், இந்த ரஷ்யன்ஸ் இப்போ எங்களோட டேபிள் உட்காந்துருக்காங்களே, இவங்களை உங்களுக்கு தெரியுமா? ஹலோன்னு சொன்னீங்க. இதை பாருங்க ஜெனரல், அவங்க நம்ம விருந்தினர்கள், ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த பிரச்சனையை நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா போட்ட பிளான் படி நடக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆயுதங்களை நான் பார்த்தேன், அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. என்ன உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? என்ன சொன்னீங்க? நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு சரியா காதுல விழல. ஒன்னா இருந்து ஒத்துமையா வேலை செய்வோம்னு சொன்னேன் சார். ஓகே, ரொம்ப நல்லது. குட் லக் மேன், எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. பிரசிடென்ட் சொன்னதை கேட்டிங்கல்ல, உடனடியாக நாம் அதை லோட் பண்ணி அனுப்பி வைக்க வேண்டியதா? ஓகே. சார், ப்ளீஸ் நீங்கள் வெயிட்டிங் ரூமுக்கு வரீங்களா? இப்போவா? எஸ் சார். உக்கார்.
ஒருத்த அத்து மீறி உள்ள நுழைஞ்சிட்டான். காட்ஸ் அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. சார், ஒருத்த அத்து மீறி உள்ள நுழைஞ்சிட்டான். காட்ஸ் அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. என் பேர் மிஸ்டர் சாண்டர்ஸ். இந்த மிலிட்டரி ஃபெசிலிட்டிக்கு நான் தான் இன்சார்ஜ். இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி நுழையிறது நல்லதுக்கு இல்லை. நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அது நான் ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட், அவ்வளோதான். நான் இங்கே வந்தது ப்ரிசர்வேஷனை அப்சர்வேஷன் பண்ணேன். நீ சொல்கிறது உண்மை தானே? இன்னைக்கு நீ இங்கே என்ன பார்த்த? ஒன்றுமே இல்லை. போய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. யாருக்கோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக நீ பிக்சர்ஸ் எடுத்தேன்னு எனக்கு தெரியும். அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த போர் முடியும் போது யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்க. உன்னை தவிர உனக்கு நரகம்னா என்னன்னு நாங்கள் காட்டுறோம். இவனை நல்லா கண்காணிங்க. பிளாட்ஃபார்முக்கு நம்மளை வர சொல்கிறாங்க கர்னல். நம்ம விருந்தாளி இங்கே எதுக்கு வந்தான்னு அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இங்கே என்ன தப்பு பண்ணாலும் அது டெரரிசம் மாதிரி தான். அதுக்காக உனக்கு இங்கே விருந்து ஏற்பாடு பண்ணுவோன்னு எதிர்பார்க்காத. ஏற்கனவே நாங்க நிறைய பிரச்சனையில இருக்கோம். டெலான் 56 டேக் ஆஃப்க்கு கிளியரா இருக்கு. வின்ஸ் 350 அட் 12. டெலான் 56 காபி, கிளியர் ஃபார் டேக் ஆஃப். டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். குட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, அது இங்க என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கு பேர் தான் டெஸ்ட் யூனிட். இதோட நம்பர் 7. இதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாததுனால உங்களால் பண்ண முடியாது. அதனால் இங்கேயே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே நீங்கள் போட்டுற முடியாது. நீங்கள் அதுக்கெல்லாம் எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு ரிட்டன் அப்ரூவல் கூட வாங்கணும். இது ரொம்ப காஸ்ட்லியான வெப்பன் கர்னல். உங்கள் மேலதிகாரிகள் இதை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கலனா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பெரிய டைனோசர் அது இஷ்டம் போல அங்கேயும் இங்கேயும் சுத்துறது எங்களுக்கு பிடிக்கல. நான் தான் இங்கே இன்சார்ஜ். புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, புரியுது. விடுங்க கர்னல். இப்போ நடந்த இந்த விஷயத்தை பத்தின டாக்குமெண்ட்டை நான் அப்பர் கமாண்டுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தியே ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டைனோசருக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்கிறத நான் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே. ஓ மை காட். ஏர்லான் 565 ட்ராப் லைனுக்கு இன்னும் 5 மைல் தூரத்தில் இருக்கு. அவங்க எல்லாரும் ட்ராப் பாயிண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க ஜென்ரல். ஆல் சிஸ்டம் ஸ்க்ரீன். உங்க ஆர்டர்ஸ்க்காக தான் வெயிட்டிங் சார். அதை போட சொல்லுங்க. ட்ராப் ஜோனுக்கு நாங்கள் 2 நிமிஷத்தில் போயிடுவோம். ஓகே பாய்ஸ், நீங்க எல்லாரும் ஹாப்பியா உங்க லோட்ஸ் ட்ராப் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பத்து செகண்ட்ல முதல் இம்பாக்ட். இந்த பயாலஜிக்ஸ் இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 10 செகண்ட்ல முதல் இம்பாக்ட் இருக்கும். இம்பாக்ட் இப்ப 4 3 2 1. ரெண்டாவது இம்பாக்ட் 3 2 1. கர்னல் போடக், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்ககிட்ட சொல்ல முடியுமா? தேர்ட் பேலோட் இம்பாக்ட் 15 செகண்ட்ல. நாலாவது பேலோட் 10 செகண்ட்ல. இம்பாக்ட் இன்னும் 4 3 2 1.
இப்போ நம்ம கிட்ட இன்னும் ரெண்டு யூனிட் இருக்கு. எங்க கமாண்ட் சென்டர்ஸ் காண்டாக்ட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரெண்டு யூனிட்ஸ் இருக்கு, ஆனா ஒன்னுக்கு தான் சிக்னல் இருக்கு சார். லொகேஷன் வடக்கு பக்கமா இருக்கு சார். அங்க காத்து பலமா வீசிக்கிட்டு இருக்கலாம். 10 seconds on 5. ஒரு நிமிஷம். 4, 3, 2, 1, கீழே போயிடுச்சு. அந்த ஒரு யூனிட்டுக்கு சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? நான் ஹாக்குக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவங்களுக்கு அதை ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். எஸ் சார். எங்க அதுங்க எங்க போயிருக்கோம் சார்? எடு சே சொல்லு. நம்ம சக்தி வாய்ந்தவங்களாக போறோம். ராக்கெட்டை தயாரா வச்சிருக்கேன். அமெரிக்கன் மட்டும் இல்ல, மொத்த உலகமும் நம்மள பார்த்து பயப்பட போகுது. இங்க பாரு, ராக்கெட்டுக்கு இந்த ஃபியூல் போகுதுன்னு நினைக்கிறியா நீ? அது சரியா வேலை செய்யுமா? இப்போ வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கிற நிலையில இருக்கு. ஆமா, உண்மைதான். உன்னோட இந்த சிறந்த திட்டம் நல்லா வேலை செய்யணும்னு நம்ம வேண்டிப்போம். இரு, அவசரப்பட்டு சுற்றாத, வேண்டாம். என்னது? அதிலிருந்து ஏதோ வருது. அஞ்சு கன்ஃபார்மா டிராப் ஆயிடுச்சு சார். நம்ம 6 என்னாச்சுன்னு தெரியல சார். அந்த கண்டெய்னர்ஸ் ஒரு தடவை பாருங்க, அந்த டிப்ளாய் பண்ண கண்டெய்னர்ஸ் பாருங்க, அது அப்படியே பாப் ஆயிட்டு இருக்கு. 1, அப்புறம் 2, 3 கன்ஃபார்ம் சார். இப்படி கண்டெய்னர்ஸ் டிராப் பண்ணா அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? இந்த மிஷல்ஸ் எல்லாம் ரஷ்யாவில் தயார் பண்ணது. பழைய சோவியத் ரெஜிமே ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வித்துட்டாங்க, அது கூட நியூக்ளியர் ட்ரீட்டிக்கு முன்னாடி. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். பழைய நியூக்ஸா இருந்தா அது இப்போ அவ்வளவு நல்ல வேலை செய்யவே செய்யாது. அவன் ஏன் அப்படி சொல்றான்? அந்த மிசைல்ஸ் ரொம்ப நல்ல வேலை பார்க்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரஷ்யன்ஸோட பழைய வெப்பன்ஸ், எதுவும் செயல்படாது. அதுங்களை பார்த்தா எனக்கு வேலை செய்யாத மாதிரி தெரியல. அது ஒரு ப்ளஃப். அப்படி கூட இருக்கலாம். அதுக்காக உங்க வாழ்க்கையை ரிஸ்க்ல வச்சிருப்பீங்களா? அப்படியும் சொல்லலாம். சரி, கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். அதை டிப்ளாய் பண்ணுங்க உடனே. டிப்ளாய்டு, சீக்கிரம் சீக்கிரம். ஹெட் விஷுவல், பயாலஜிக் டிப்ளாய் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பிரசிடென்ட், இன்னும் கொஞ்ச நேரத்துல அது லான்ச் ஆயிடும். அது ஹைபிரிட்டோட ஹெட் கேம் விஷுவல்னு சொல்வோம். டெர்மினல் நம்பர் 6. மிஸ்டர் பிரசிடென்ட், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். Yeah.
அது நான் நினைச்ச மாதிரிதானா? ஆமா, அதான் கமாண்ட் போஸ்ட். பார்க்கறதுக்கு லீடர் மாதிரி இருக்கா? அவன் தலைக்கு நேரா கண்ணு கூட இருக்குல்ல? ஆமா. ஃபயர். ஆரோ இப்ப ஆக்டிவ்ல தான் இருக்கு சார். எல்லா வெப்பன்ஸும் ஆன்லைன்ல தான் இருக்கு. ஆ, பிரசிடென்ட் லைன்ல இருக்காரு சார். ஸ்கிரீன் ஆன் பண்ணு. ஹலோ ஜெனரல். நம்ம பிளான் நாம நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்குல்ல? ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு மிஸ்டர் பிரசிடென்ட். இது வொர்க் அவுட் ஆகும்னு தெரியும். நான் நல்ல டீலை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதோட எனக்கு டீல்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட இருக்கிறவங்க பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஜெனரல். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். 16 வருஷமா என்னோட பிரசிடென்ட் கரியர்ல நான் எப்பவுமே ஒரு தவறான டீலை செஞ்சதே இல்ல. தப்பான வேலையை செஞ்சிருப்பேன், தப்பான டீல் பண்ணதில்ல. ஆமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும் பிரசிடென்ட். அப்டேட்ஸ் என்ன? அதாவது நம்மளோட வெப்பன்ஸ் அது அவங்க கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நாங்க இங்க தெள்ள தெளிவா பாத்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படி நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஜெனரல் அந்த மிசைல்ஸ் எப்படி வர்க் பண்ணு சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே சார். மிசைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர்க் பண்ணாது இல்லையா சார்? நம்ம பயாலஜிக்ஸ் ஆயுதமா பயன்படுத்துறோம்ன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? பயாலஜிக்ஸ் சார், இந்த விஷயத்தை முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? நாங்க சொன்னோம் சார். நீ யாரு? நானு கர்னல் சாண்டர்ஸ் சார். கேஎஃப்சி ஓனருக்கு இங்க என்ன வேலை? உன்னை யாரு மிலிட்டரியில சேர்த்தது? உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், முதல்ல கிளம்பு. மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த டைம்ல இத பத்தி பேசுறது டைம் என்னங்கறத நான் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏன்னா இப்போ என்னோட டைம் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் விஷயம். ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த சின்ன பசங்க மாதிரி ராக் சிசர் பேப்பர் ஆடுவீங்களா? அது கூட வா. யாரு முன்னாடி போகணும்னு அதை வச்சு தான் பிளான் பண்ணுவீங்களோ என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க, சைலண்டா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்குமே, வைஃப்ஸ் இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஏய், இட்ஸ் ஓகே. இல்ல ஆக்சுவலா நீங்க சைலண்டா இருக்கிறத ஜெனரல் உன்னை இப்ப பாக்கணும்னு சொல்றாரு. கூட்டிட்டு வாங்க. போதும். சொல்லுங்க, நல்லா புரியுது. என்னது இது? சமீப காலமா வந்த ஆமா, இந்த ஜான் எதுக்கு வந்திருக்கான்? கிட்டே இருக்கு. இப்போ நீங்க பாக்க போறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதுமே கிடையாதா? அதுக்குள்ள லைவ் வந்துறீங்களா? இப்ப நான் இந்த கொடூரமான விஷயங்களை பார்த்து எதுவும் செய்ய முடியாம இருக்கேன். அரசாங்கம் இந்த பகுதியில இருக்கிற மக்களை வீட காலி பண்ணிக்கிட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி இருக்காங்க. இங்க சூழ்நிலைகள் படு மோசமாக இருக்கு. அதோட இந்த நாட்டோட புதிய அரசு தான் இந்த நியூக்ளியர் வார்க்கு பொறுப்பு. அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. இதுவரைக்கும் அவங்க யார்கிட்டையும் எதுவும் பேசல. ஜான் ஜேக்கப் இப்ப சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து லைவ்ல. ஆகா, ஏய், என்னது? அதோ அங்க இருக்க. அந்த தொப்பிய முதல்ல எடுங்க. ஏய், என்ன நீயா? ஏய், கோபப்படாத. சைபீரியால கொன்னுட்டோம் நினைச்சோமே.
நீ இன்னுமா உயிரோட இருக்க? ஏய் காம் டவுன். அப்படினா உங்களுக்கு முன்னாடியே பழக்க இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நீ செத்த போனடா. உன்ன மாதிரி ஆளுங்கள உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். உன் முகத்தை பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. இவனை உடனே நம்ம ஆத்தரன் தீர அடிச்சே கொல்லணும். எனக்கு இவர முன்னாடியே தெரியும். என்கிட்ட பெட்ல தோத்து போயிட்டாரு. ஆனா நான் தான் ஏமாத்துனேன்னு சொல்றாரு. ஏற்கனவே டெவலப் பண்ண சீக்ரெட் ரஷன் வெப்பனை இவன் திருடிட்டான். ரொம்ப நாளைக்கு நீ தப்பிக்க முடியாது புரியுதா? அது போட்டோம். இது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? ஏதாவது ஹேர் ஜெல்லா? டைனோசர்ஸ் உயிரோட வைக்கிற புரோட்டீன் சீரம் இது. இது இல்லாம அதுங்க உயிர் வாழ முடியாது. அது ஓவர் பாபுலேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். இவனை புடிச்சப்போ இவன் பேக்ல இது இருந்தது. இது ரஷ்யன்ஸ்க்கு சொந்தமானது. உங்க டைனோசரோட ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆக போகுது. ஏன்னா நீங்க அதை வெளியே விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வர போகுது. அதனால தான் இந்த புரோட்டீன் சீரமா நாங்க கண்டுபிடிச்சோம். நீங்களே ஸ்பீசீஸை கிரியேட் பண்ணிட்டு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக கூடாதுன்னு சொல்றீங்க. எப்படி? அது பார்க்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைனோசரை பார்த்து எல்லாரும் ரசிக்க தானே செய்வாங்க. ஆனா கடைசியில உருவாக்குன உங்களையும் அழிச்சிரும். முக்கியமா சொல்லணும்னா உங்களையும் சேர்த்துதான் சார். Dan, Paul. அது எங்க இருக்கு? அது இந்த பக்கம் தான் வருது. அது உன் கல்ல பட்டுதா? சத்தம் போடாத. அது இந்த பக்கம் தான் வருது. சத்தம் போடாத. நீ பொழைச்சுப்பேன்னு எனக்கு தோணுது. சார், இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னது? அந்த பயாலஜிக்கல் லைஃப்ல டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு. என்னது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். அதோட ஒரு மானிட்டரும் இருக்கும். அது அதோட உடம்புல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாமே அழிவுக்கான அறிகுறி. செத்து போயிட்டு இருக்கா? ஆமா சார். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, வைரஸ் கூட நிறையவே கம்மியாகிற மாதிரி தெரியுது சார். அதுங்க செத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஸ்கிரீன்ல நமக்கு அப்படித்தானே தெரியுது. இன்னும் முடியலன்னு தான் சொல்லுவேன். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதேதோ பேசுற. எனக்கு எல்லாம் தெரியும். இதை பாருங்களேன், இதுக்கு முன்னாடியே இதை டெஸ்ட் பண்ணி நல்லா பரிசோதனை பண்ண சொல்லிட்டேன். ஆனா என்ன அனுப்பினது சிஐஏ. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? கமாண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி. இது பாருங்க, இந்த வெப்பன் என்ன பண்ணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நமக்கு இருக்க ஆப்ஷன் என்னன்னா, அதுங்க நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதுங்களை அழிச்சாகணும். உங்களுக்கு சயின்ஸ் பத்தி எதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் நல்லா தெரியுமா? இங்க பாரு, உன் கமாண்ட்ல இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லா பொய் சொல்லிருக்காங்க. இன்ஃபேக்ட், உண்மையே சொல்லணும்னா நீ ஒரு கியூட் சேல்ஸ் கேர்ள். ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டிங்ல இறங்கணும். இன்னும் சொல்லணும்னா, யா கிளி பேச்ச கேக்குவா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏய், ஓ, நீ என்ன சொல்ல வர? சார், பிரசிடென்ட் லைன்ல இருக்காரு. ஜென்டல்மேன், லேடிஸ், நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, ரஷ்யன்ஸோட ஆயுதங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மிசைல்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பாக டார்கெட்டை அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
அது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் மிஸ்டர் பிரசிடென்ட். ஏய், உன்னை ஏற்கனவே வேலையை விட்டு தூக்கிட்டான்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி ஒரு வேலை பண்ணிருப்பீங்க? என்னது இங்க என்ன நடக்குது? ஒரு நிமிஷம், அது யாருன்னு சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? கொல்லாம விட மாட்டேன். என் நாட்டை அவமானப்படுத்தி இருக்க, என் கூட மோதலான் பாக்குற, எனக்கு வர கோபத்துக்கு உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். இது பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன் கதை முடிஞ்சது. என்னால எதுவும் பண்ண முடியாதா? தைரியம் இருந்தா வா, மோதி பாக்கலாம். உன் நாட்டுக்கு பணம் கொடுத்திருக்க, அது உன் பணம் கிடையாது. புரியுதா இல்லையா? மிஸ்டர் பிரசிடென்ட், தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. ஒரு புது பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு சார். என்னது அது? அவ்வளவு மோசமானதா என்ன? ரொம்ப மோசமானதுதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசிருப்ப? நீ எல்லாம் வசதி வாய்ப்போட இருக்க, நாங்க இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. நான் கூட பேஸ்மெண்ட்ல இருந்து வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலையே. ஒரு முறை கேமராவை பின்னாடி திருப்பு. உன்னோட பேஸ்மெண்ட் எவ்வளவு அழகா இருக்கு நானும் பாக்குறேன். என்னது காட்டு? அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். மரியாதையா காட்டியா இல்லையா? முடியாது, என்னோட பேஸ்மெண்ட்ட உனக்கு காட்ட மாட்டேன். ஜெனரல், நீ நல்லா வசதியா உட்காந்துட்டு பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. பேஸ்மெண்ட்ட காட்டு. என் கையில சிக்கன அவ்வளவுதான். ஒரே குத்துல மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். என் நாட்டையும் என் மக்களையும் அழிக்கணும்னு பாக்குறியா? சும்மா விட மாட்டேன். என் கூட சண்டை போடுறியா? காலையும் கையும் பிச்சு எறிய போறேன். உன் பல்லெல்லாம் உடைக்கிறானா இல்லையான்னு பாரு. காலினி, இந்த மாதிரி உன்னால பண்ணவே முடியாது. என் ஹேண்ட் பவர் தெரியாது, குத்துனா பஞ்சர் ஆயிடுவேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. கமான்!
இங்க வாங்க. அம்மா, அங்க என்ன இருக்கு? இப்ப என்ன பண்ணலாம்? ஃபிஃப்டி யார்ட்ஸ் நம்ம வந்துட்டோம். இங்க ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஏடி மேன், 1994 டெமோக்ரஸியா மாறுச்சு. நம்மளை இந்த சடலங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வர வச்சிட்டாங்க. பயங்கரமா நான் தடிக்குது. நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இது இதோட முடிஞ்சிடும் நினைச்சியா என்ன? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து போர் அடிச்சிருச்சு. கொஞ்சமாவது ஆக்ஷன் இருக்கணும். நம்ம பார்த்து இங்க இருக்கணும். அம்மா, இது என்ன புது கண்ணா? அம்மா, என்ன தது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, இப்ப சொல்லு, கிரேசியா பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? கிரேசியா? நான் கிரேசியா? நான் வேற ஏதாவது பேசுறதுக்குள்ள நீங்க இருந்து போயிடு. அப்படின்னா இப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லைன்னு தெரியுது. இப்ப நான் தனி ஒருவன். இந்த அமெரிக்கன்லாம் ரஷ்யன் வோட்கா குடிக்கிறது தான் நல்லது. அப்பதான் கொஞ்சமாவது உங்களுக்கு டென்ஷன் குறையும். இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற கஞ்சா. ஆமா, ரஷ்யாவில் தயார் பண்ணது. யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும். ரொம்ப தாகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி, நீ கொடுத்துட்டு வா. தப்பு இல்லப்பா, எனக்கு பதிலா நீ போய் கொடுத்துட்டு வா. இங்க பெரிய டைனோசர் ப்ராப்ளமே போய்கிட்டு இருக்கு, நீங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க. யாரது? நாங்க என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நல்லா தெரியும். சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஏய், ரொம்ப அதிகமா பேசுற. என்கிட்ட எல்லாம் இப்படி பேசாத. நான் உன்கிட்ட எதுவும் பேசலையே. நிறுத்துங்க. நாம உடனடியா எப்படியாவது அந்த பயாலஜிக்க டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். என்ன நட்டாஷா, நீயும் அவங்க பேச்சு கேக்குற? யூரி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நட்டாஷா, நீ நம்ம நாட்டுக்கு ஒரு கருப்பாடா மாறிக்கிட்டு இருக்க. அது சரியில்லை. இது நம்ம தயாரிச்ச ஆயுதம். நீ எடுத்த முடிவு தப்பானது. நான் சொல்றத கேளுங்க. டிசைன்ல ஒரு குழப்பம் இருக்கு. நாம அதை உடனடியா சரி செஞ்சாகணும். இந்த வெப்பன்ஸ்ல ஒரு வகையான புரோட்டீன் இருக்கு. அது அந்த வைரஸ அட்ராக்ட் பண்ணுது. அப்புறம் அந்த வைரஸ் பெருசாகி நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த விஷயம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க ஸ்கூல்ல கூட படிச்சிருக்கலாம். பிளாக் பிளேக்ங்கிறது எலியால வந்த ஒரு வியாதி. இன்னைக்கு இந்த வைரஸ் யாரால ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு சொல்லுங்க. உங்க டைனோசரால. சாப்ரியா, இங்க பாரு, உன்னால எங்க நிலைமை மோசமாக்கிட்டு இருக்கு. ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பிரதர், அது நிஜம்தான்.
நம்ம நியூக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்பதான் இதை அழிக்க முடியும், அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க முடியும். நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்லக்கூடாது, பட் யா எல்லாத்தையும் கொன்னுடுங்க, அது இல்லாமலே பண்ணிடுங்க. எஸ் பைத்தியக்கார கூப்பிட்டுங்க, இவங்க கதை முடிஞ்சது. அவன் என்ன சொல்றான்? அது வந்து இவன் என்னன்னா, நம்ம எல்லாரும் எப்படி சொல்றது, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா அப்படின்னு இவன் சொல்றான். ஜமால் அதாவது நம்ம எல்லாரும் செத்து போறோம்னு சொல்றான். ஜமால் வளரணும்னா நம்ம எல்லார்கிட்டயும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நாம எல்லார விட வித்தியாசமா யோசிக்கணும். என்னமோ இருக்கு உள்ள, என் கையில என்னமோ மாட்டிருக்கு, கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது டைனோசர் சாணி. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா என்ன? இங்க வாயா, இங்க வாடா. அர்வே போர்டு, நீங்க கிளம்புங்க. இங்க பாரு, நாய் அதோட அசுத்தத்தை அதே சாப்பிடாது, அதே மாதிரி தான் டைனோசரும் அதோட அசுத்தத்தை சாப்பிடாது. இதை பூசிக்கிட்டா அது நம்ம கிட்ட வராது. இதென்ன கேம் ஷோ நினைச்சிட்டு இருக்கேன்? என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காத, தயவு செஞ்சு உன் டீமுக்காகவாது ஒழுங்காரு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா அப்படிதான் இருக்கு. ஆமா. வாவ், எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. எல்லாரும் மூஞ்ச பார்த்த உடனே இதான் சொல்லுவாங்க. சரி இப்ப என்ன, நான் சொன்ன இந்த ஐடியா சுத்தமா நல்லா இல்ல. இன்னொரு நல்ல யோசனை சொல்லட்டுமா? நாம கூட ஜாம்பிஸா மாறிடலாம். அது அதுதான் கரெக்ட். பக்கவா வேலை செய்யும், அசுத்தத்தை பூசிக்க தேவையில்ல. இந்த டைனோசர் கிட்ட இருந்து நாம ஈஸியா தப்பிச்சிடலாம். நாம ஜாம்பிஸா மாறினா அந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் சொல்ற? ஆமா. இங்க பாரு, நீ ஜாம்பியா மாறிட்டேன்னு நினைச்சுக்கோ. அந்த ஜாம்பி உன்னோட மைண்டை சாப்பிடாம நீ தப்பிச்சா போதும்னு நினைக்கிறேன். உண்மையான ஜாம்பி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், முதல்ல அது உன்னோட மூளையை தான் சாப்பிடும். அப்புறம் என்ன, ஜாம்பியா மாறணுங்கிற உன்னோட பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது. டேய் மரமண்டே, நான் சொல்றது புரியுதா? நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிட்டடா, அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஜாம்பியா மாற போற அது இதுன்னு சொன்ன செவ்வளவு திருப்பிடுவேன். எனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கல. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு சார். என்னன்னு சொல்லு. நாம ஏதோ பெருசா ஆயுதங்களை அனுப்பி வச்சோம்ல, அதுங்கெல்லாம் வேஸ்ட்னு முடிவாயிடுச்சு. அது ஒண்ணும் குப்பை இல்ல, நீ தான் குப்பை. கர்னல், இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாம கமெண்ட் பண்ணாதீங்க. நீ சொல்லு. இந்த வெப்பனை பொறுத்த வரைக்கும் அது எதை சாப்பிடுதோ அது அதுவா மாறிடும். என்ன, அது வைரஸை சாப்பிடுது அப்புறம் அது வைரஸா மாறுது? அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல, அதுக்கு இருக்கிற சிறப்பான ஜீன் கண்டிப்பா மியூட்டேட் ஆகாது. ஒரு வகையில நீ சொல்றது உண்மைதான். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இதுதான் T1G மியூட்டேட்டிங் காம்பவுண்ட். வெளியில ஃபீல்டுல இருக்க கமாண்ட் கிட்ட தான் இதை நான் எடுத்தேன், அவங்க தான் யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு? உங்ககிட்ட தான் ஆல்ரெடி 6 சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல. கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க உருவாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஆம்பிலட்டரி பயாலஜிக் என்ன செஞ்சாலும் அதை அழிக்கவே முடியாது. அது கார்னிவர்ஸ், இன்னும் கார்னிவர்ஸா மாறிடும். அப்ப அந்த மிருகத்தோட கோபம் 2 மடங்கு கோபம் அதிகமாகும். நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கு,
அது ஸ்டார்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ண போறது இதுதான். அப்படின்னா நம்ம கமாண்டர்ஸ்ல ஒருத்தர் கிட்ட இது இருக்குன்னு சொல்ல வர. ஆமா உண்மைதான். அவங்களெல்லாம் நம்ம சரியா செக் பண்ணுமா இல்லையா? சீரியஸா இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன்ல எவ்வளவு கண்ட்ரோல்டு மெஷர்ஸ் இருக்கணும் தெரியுமா? பிரசிடண்ட் லைன்ல இருக்கார் சார். ஆன் பண்ணுங்க. இந்த போர்ல நமக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நாம இதுல வெற்றி அடையறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே பூமியில அழிஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம பயாலஜிக்ஸ் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. அதுதான் உண்மை. ஜெனரல், அதுக்காகத்தான் ஸ்பெஷலிஸ்ட வச்சிருக்கோம். ஏதோ நடக்காம அவங்க பாத்துப்பாங்க. அப்பர் கமாண்ட் கிட்ட இருந்து டைரக்டா ஆர்டர் வந்திருக்கு. இத எல்லாத்தையும் உடனடியா நிறுத்தணும்னு சொல்லி. இன்னும் நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே. இந்த மெசேஜஸ்லாம் அனுப்புறது யாரு? இங்க பாரு, நம்ம இங்க இருந்து எங்கேயும் போக போறது இல்ல. என்ன இந்த மாதிரி நேரத்துல அவங்க நம்மளை காப்பாத்த கண்டிப்பா வர மாட்டாங்கன்னு தோணுது. நீ என்ன சிகரெட் பிடிக்கிற? இது ஒன்றும் சிகரெட் இல்ல. இதை பார்த்தா சுருட்டு மாதிரியும் தெரியல. சரியா சொன்ன. நீ இங்க மேரிவானா பிடிக்கிறியா? ஏன் போட்டு கொடுக்க போறியா? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் இல்லீகல் இல்ல. இது பெரிய தப்பு. தெரியும், நீ பொத்து. பெரிய பெரிய மகன்களே தான் செய்யறாங்க. இல்ல, அவங்க பண்ண மாட்டாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யோசிக்காம சுட்டு தள்ளு. நம்மள திரும்ப தாக்குறாங்க. ஆப்பிரிக்கன் பாஷையில் எப்படி சொல்றது? கெத்தா சுருட்டு பிடிக்கிறியா? இங்க என்ன பண்றீங்க? ஆக்சஸ் டினைட். டேம் இட். ஆக்சஸ் டினைட். இந்த டோரை தயவு செஞ்சு திறக்கறியா? சார், அவசரப்படாம நீங்க உங்க கையை ஃபுல்லா வைங்க, அது ஓபன் ஆகும்.
Access granted. Yeah. அத உடனே நீங்க அழிச்சாகணும் இப்போவே. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கர்னல். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உடனே அந்த கதவை திறந்து அதுங்களை வெடிக்க வச்சிருங்க, அவ்வளோதான். அவ சொன்னது சரிதான். நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்லை. வெடிக்க வைக்க தேவையான ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நான் என்ன சொன்னாலும் எதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீ ஓவரா சிரிக்கிற, நான் உன்னை ஷூட் பண்ண போறேன். கர்னல் நோ. இங்க இன்சார்ஜ் யாருன்னு உனக்கு தெரியும்ல? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு பில்லி. நீங்க அந்த கதவை திறக்கணும்னு நினைச்சா நாம யாரும் புழைக்க மாட்டோம். ஏபெக் சிலா, பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அந்த பாக்ஸ மரியாதையா ஓபன் பண்ணுங்க. உன் நாட்டுக்கு நீ துரோகம் செய்யணும்னு நினைக்கிறியா? என்னது, ஒரு போர் உருவாக்கணுங்கிறதுக்காக நான் இதை உருவாக்கணும்னு நினைச்சீங்களா? உன்னோட இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக அந்த ரஷ்யன்ஸ் உனக்கு நிறைய பணம் கொடுத்த மாதிரி தெரியுது. இல்ல, எனக்கு அவங்க பணம் கொடுக்கல. போச்சு போச்சு, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தைரியம் தான் முகத்துக்கு நேரம் கண்ண வைப்ப? நான் ஜெனரல்ங்கிற விஷயத்த மறந்துட்டியா? இல்ல, தெரியாம கேக்குற, உங்க ஊர்ல நல்ல ரோட போட மாட்டீங்களா? அவனை இங்க இருந்து தூக்கி போடுங்க, வண்டியை விட்டு இறங்க. யாரா இவன்? இவனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏய் ஒன்னதா, இறங்க. உன் கதை முடிஞ்சது இப்ப பாரு தம்பி. எங்களை எதுவும் பண்ண முடியாது. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க மேல எங்களுக்கு கோபம் இல்ல. நீ என்ன உண்மையிலே ரொம்ப இரிட்டேட் பண்ற யான்கி. ஒன்னால நம்ம எல்லாரும் செத்து போயிருப்போம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா? என்ன அப்படி பாக்குற? சுடமாட்டேன்னு நினைக்கிறியா? ரொம்ப துள்ளனா போட்டு தள்ளிடுவ பாத்துக்க. பாடி மட்டும்தான் வெளியில போவோம். பைத்தியக்கார முட்டா பயல. ஹேங்கர்ல யாரும் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க சார். அட கடவுளே, உடனே நம்ம ஆளுங்களை அந்த இடத்த கவர் பண்ண சொல்ல. நானும் அங்கதான் எங்க போயிட்டீங்க? ஹலோ ஹலோ,
முடியாதா? இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆஃப்லைன்னால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அத பார்த்தா உங்களுக்கு ஆஃப்லைன் மாதிரி தெரியுதா? இதெல்லாம் அதால எப்படி பண்ண முடியுது? ஏய், இங்க பாரு டைனோசர், நான் தான் இங்க இன்சார்ஜ். ஓ! ஓஹோ! சூப்பர். சூப்பரா அடிச்சதுல. இந்த மாதிரி குறி வச்சு சுடுறதுக்கு உங்கள யாருமே இல்லப்பா. அதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பாவம். எல்லாரும் சப்போர்ட்ட கூப்பிடுங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லி அனுப்பிட்டேன் சார். நீ ரொம்ப புத்திசாலி. கோடி சீக்கிரம் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ. கிரவுண்ட் அட்டாக் ரெடியா இருக்கு. அது வந்துட்டாங்க. 12:00 அட்டாக்கிங் பொசிஷன்ல இருக்கு. அவங்கள வெஸ்ட் சைடுல இருந்து அட்டாக் பண்ண சொல்லு. நான் சவுத்ல இருந்து வரேன். நீங்க எல்லாரும் அலர்ட் ஆகிருங்க. கம் ஆன். டார்கெட் 10:00 நவ. இப்போ நீங்க எங்கேஜ் பண்ண ரெடியா இருக்கீங்க? போனியார்ட் வெஸ்ட் 569 காப்பி. டார்கெட் இப்போ அப்ரோச் ஆகுது. ஐயோ பாவம். என்ன இப்படி ஆயிப்போச்சு? க்ளோசிங் ஃப்ரம் வெஸ்ட். துவிகல் நீ ஈஸ்ட்ல இருந்து வா. போனியார் வெஸ்ட் 695 எங்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட். நாங்க ரொம்ப கீழே போய் சுட்டோம். ஆனா எங்களுக்கு ஒன்றும் ஆகல. நாங்க தப்பிச்சு போறோம். ஜெர்மன்ஸ் நினைக்கிறேன். ரஷ்யனா கூட இருக்கலாம். நீ ஷூட் பண்ணு. ஒரு லைட்டர் இருக்கா? என்னது அது? பல்லிங்களோட விளையாடுறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அது என்னது? ஐஏடி நியூக்ளியர் வெபன். அது மிசைல்னு உங்களுக்கு தெரியாதா? நான் பார்த்ததுலயே எதுக்கும் வேலைக்கு ஆகாத கமாண்ட் நீ ஒருத்தன் தான். ஆமா, ஆனா நீ சொல்ற அளவுக்கு மோசம் கிடையாது. அது இன்னும் வேலை செய்யுதா? அட கடவுளே, அது மேல தலையால முட்டிக்குது. அது தலைய வச்சு முட்டிக்கல. ஆமா முட்டிக்குது. ஒரு புல்லட்ட தலையால முட்டிக்கிட்ட என்ன ஆகும் தெரியுமா? இங்க இருந்து போறதா நடந்து ஆகா வேண்டா. இல்ல நானும் வரேன்.
தயவு செஞ்சு என்ன அப்படி பார்க்காத. உனக்கு நான் தான் சம்பளம் கொடுக்கறேன், ஆனா நீ உன் வேலையை சரியா செய்யவே இல்லை. உன்னை வேலையை விட்டு தூக்குற. அடுத்த பிரசிடென்ட் யாரு? ஹேப் சார் நான் ஆச்சரியப்படுத்துக்கல. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ம் Thank you.
இது நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சரியா சொன்னீங்க, சூப்பரா இருக்கு. நாங்க வாங்கிக்கிறோம். பேக் பண்ணட்டுமா? அதோட சேர்த்து எங்க புது பாய்ஃப்ரெண்டையும் கொடுத்துருங்க.